அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆறால் மீன் வச்சு சூப்பரான ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம். மீனை சுத்தம் பண்ணிட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வீட்டில் செஞ்சது சாம்பார் தூள். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 7 தக்காளி போட்டு மிக்சியில் அடைச்சி 2 கிலோ மீனுக்கு 7 தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளி நீங்கள் மிக்சியில் அடிக்கணும்னு கூட தேவையில்லை, கையில் வந்து நல்லா மசிச்சு விட்டு அதை கூட போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய இதே கிடையாது, சரிங்களா? இப்போ கழுப்பு தேவையான அளவு செஞ்சுக்கும். நல்லா கலக்கலாம். நீங்க பார்க்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கலப்புல இருக்கும் மசாலா. தக்காளி சேர்த்தனாட்டி நல்ல கலரா வரும். இது ஈஸியான ஒரு மீன் கிரேவி குழம்பு, எது வேணாலும் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நீங்க தோசை இட்லி சூடான சாப்பாடு எதுக்கு வேணாலும் இது சூட் ஆகும். ஈஸியான செய்முறை இது. புளி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்திக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, இந்த அளவுக்கு ஒரு கப்பில் எடுத்து அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொஞ்சமாக கரைச்சிங்க. இந்த மீனை சேர்த்திக்கலாம், அதில் தண்ணி இல்லாமல் இருக்கணும் மீன். இப்போ மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனை மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விடணும். ஒரு 1 ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, நல்லா கிரேவியாக செமையாக இருக்குது. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ரொம்ப எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு தான் மீனோட கிரேவி நல்லா ஏறும் உள்ள. அடுப்பு வச்சுக்கலாம். தட்டி வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச பிற்பாடு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆறா மீனோட மகத்துவம் தெரிஞ்சவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லா எண்ணெய் காயற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா அப்படியே எடுத்து மீனை கொட்டுறோம். மீன் வந்தோடனே கிரேவியாக அப்படியே எடுக்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு இது. எல்லாமே செஞ்சு பாருங்கள். மீன் எந்த மீன் வேணாலும் செய்யலாம். கடல் மீன், ஆத்தி மீன், ஏரி மீன் எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ மீன் இதில் சேர்த்திக்கலாம் எண்ணெயில். அந்த மீதி இருக்க மசாலாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலாசி அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தக்காளி செய்வோம்ல வீட்டில், அந்த தக்காளி தொக்குன்னு சொல்லி செய்வோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஆனால் வந்து நம்ம இதில் மீனை சேர்த்துடணும். மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இது சுடுசோறு, இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு வந்து மிக அருமையான சைட் டிஷ்ஷு. சூப்பராக இருக்கும். சளியில் பிச்சுக்கிட்டு வெளியில் வரும். மீனை போட்டு செஞ்சு அப்படியே செஞ்சு சாப்பிட்டோம்னா.
பண்ணிட்டோம், அதில் உப்பு முதற்கொண்டு ஆட் பண்ணிட்டோம், எதுவுமே நம்ம போட தேவையில்லை. வேகிற வரைக்கும் மூடி வச்சிருக்கணும், அவ்வளோதான். நல்ல ஸ்மெல்லு, இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன். அப்பப்போ ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும்ல, அடி பிடிச்சிச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும், அதனால் கலரி விட்டுக்கலாம். இல்லை விட்டுருக்குது. ஆறால் மீன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதிகமாக கிடைக்காது. இது இங்கே மேட்டூர் டேமில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு கூண்டு வச்சு தான் பிடிக்கிறாங்க. மேட்டூர் டேம்னா டேமுக்குள்ளே இல்லை, இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் செக்கானூர் பேரேஜ், பூலாம்பட்டி பேரேஜ், கோனேரிப்பட்டி பேரேஜ் இங்கெல்லாம் வந்து அதை பிடிப்பாங்க. ஸ்பெஷலாக அங்கே தான் கிடைக்கும். ரொம்ப ரேரு இந்த மீன் கிடைக்கிறது. அது எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம், அடுத்தது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. திறந்து பார்த்துக்கோ, அப்பப்ப அடி பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த செக்கு கல்லெண்ணெய் தான் கிடச்சிது, நல்லெண்ணெய் வாங்க முடியல, அதனால கல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு. நல்லா கிரேவி பாருங்க, கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு மீன். நல்லா மெதுவாக கலரணும், இல்லைன்னா மீன் உடஞ்சி போயிடும். வெந்துருச்சு மீன், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு விட்டோம்னா இன்னும் நல்லா கிரேவியாக இருக்கும் பாருங்கள். இப்போயே மீன் உடையுது, தொட்டாவே உடையுது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணி மட்டும் சுண்டுற அளவுக்கு விடுவோம். அந்த அரோமா கலர் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது சுற்றி. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு, அருமையான ஸ்மெல்லு, அருமையான கிரேவி, அப்படியே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எத்தனை பீஸ் சாப்பிட போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு, நல்ல கிரேவி பாருங்கள், அப்படி கொல 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 கொலம் ஆயிடுச்சு கிரேவி. தண்ணி மாதிரி இந்த கிரேவி எப்படியா இருக்குது பாருங்க. இப்போ இறக்கி டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் பார்த்துருமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுடுது ரொம்ப, நல்லா வாய் சுட்டுரும், டேஸ்ட் தெரியாது. நினச்ச டேஸ்ட் கரெக்டாக வந்துருச்சு. அந்த அரோமா அப்படியே அள்ளி கொடுக்குது டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம குக்கிங் தமிழா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.